இந்த கதையை எழுதியவர் பஞ்சம் பிரகாஷ். நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி மக்கள் தீபாவளி அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுவாங்க, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம நாட்டில் இமாச்சல் பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பேரு ஷியா. அங்க ரொம்ப இருட்டா இருந்தது. அங்க குளிர்காலத்துல யாருமே தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. அந்த கொண்டாடுறதையே அவங்க நிறுத்திட்டாங்க. யாராவது தீபாவளி கொண்டாடலாம் அப்படிங்கிற பேச்சை எடுத்தாலே கிராமத்தட்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி சொன்னவரை கிராமத்தை விட்டே வெளியே துரத்திடுவாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த கிராமத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா அவங்களால உயிரோடவே இருக்க முடியாது. இது எல்லாமே அந்த கிராமத்தாட்களோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இப்போலேருந்து பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள் ஆரம்பித்தது. தீபாவளி அன்னைக்கு ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறதன் மூலமாக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தீய சக்திகள் கிட்டேருந்து தங்களை பாதுகாத்துக்க முடியும். இந்த கிராமத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் அந்த கிராமத்தோட டெவலப்மெண்ட் அதிகாரி அப்புறம் அவங்க பொண்ணு அக்கிராவை கூப்பிட்டு அந்த கிராமத்துக்கு வராங்க. ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஓப்பன் மைண்டடாக இருக்கிற அக்கிரா பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்படியே அவங்களோட அம்மா மாதிரி. அக்கிராவோட அம்மா எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்களோ அதே அளவு டேஞ்சராகவும் இருப்பாங்க. ஒரு காட்டில் பென்சிங்கம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க அதை விட 10 மடங்கு அதிகம்னு கூட சொல்லலாம். அவங்க கிராமத்துக்கு வந்ததும் எல்லாரும் அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். அவங்க புருஷன் தப்பு பண்ணிட்டாராம், அவரையே அந்த மேடம் ஜெயில புடிச்சு போட்டுட்டாங்க, அப்படிதான் பேசிக்கிறாங்க. அட, நான் இந்த மாதிரி நிறைய ஆபீசரை பார்த்துருக்கேன், நீ இதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டையா, உங்க பையன் அந்த ஆபீசரோட பொண்ணு கூட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காராமா? அட அட, பேசிட்டு விடு, சின்ன பையன் அழகா வேற இருக்கான், ஜமீன்தாரோட பையன் வேற. எப்பவும் ஒரு கண்ணு இருக்கட்டும் மனோகர், அந்த சூடு நம்ம பக்கம் திரும்பக்கூடாது. ஆ, தலைவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே இருந்து எல்லாரும் கத்தி கதற சத்தம் அவருக்கு கேட்குது. அந்த பேயை கொல்லுங்க, அந்த பேயை கொல்லுங்க, அந்த பேயை கொல்லுங்க, கொல்லுங்க. அவரோட வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே ஒரு பொம்பளையோட கையில் கயிறை கட்டி ரெண்டு பேர் அந்த கயிறை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த பொம்பளையை அந்த மலைக்கு மேலே இருக்கிற பாபா கிட்ட கூட்டிகிட்டு போக பார்த்தாங்க. அதை பார்த்து ஊர் தலைவர் கேட்குறாரு, இந்த கிராமத்தில் தீபாவளி கொண்டாடலாங்கிற பேச்சை கேட்ட உடனே பேய் வந்துருதுல்ல, இருந்தாலும் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் மனோகர், கிராமத்தில் எல்லாருக்கும் சொல்லிடு, யாராவது தீபாவளி கொண்டாடணும்னு சொன்னாலே அவங்கள உயிரோடு எரிச்சிருவோன்னு சொல்லு. ஊர் தலைவர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த அதிகாரி தன்னோட காரை எடுத்துட்டு வந்து ஊர் தலைவரோட வீட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. நாங்க விகாஸ்க்காக வந்திருக்கோம், ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் எப்படி கட்டி போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க, ஆனா எங்க கிராமத்து நம்பிக்கையில மட்டும் தலையிடாதீங்க. அவங்க பேயை எழுப்பி விட்டு பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க. உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்பிடுவோம், இல்ல கொன்னுடுவோம். இதை கேட்ட உடனே ஆபீசருக்கு ஷாக் ஆயிடுது. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட பொண்ணு ஊர் தலைவர் பையன் கூட சேர்ந்து அந்த ஊர்ல இருக்கிற மலை மேல இருக்கிற ஒரு கல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சத்தம் கேட்குது. எல்லாரும் அந்த பொம்பளையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளையோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா அக்கிராவே அதை பார்த்து பயந்து போய் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பொம்பளை பயத்தால கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களை தாக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ அவங்க அக்கிராவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்கிராவை பார்த்த உடனே அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. அதனால கிராமத்தாட்களும் கத்துறத நிறுத்திடுறாங்க. எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. ஆனால் அந்த பொம்பளையை கட்டி வச்சிருக்கிற அந்த கயிறை மட்டும் இன்னும் அவங்க அவிழ்க்கல. ஏன்னே தெரியல, அக்கிரா அந்த பொம்பளையை பார்த்த உடனே அந்த பொம்பளையை நோக்கி மெதுமெதுவாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளையும் அவங்களோட தலையை அசைச்சிக்கிட்டு அக்கிராவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளையை இந்த நிலைமையில பார்த்து அக்கிரா மெதுமெதுவாக அந்த பொம்பளை கிட்ட ஏதோ சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அக்கிரா அந்த செடி கொடிகளுக்கு நடுவில் மலைக்கு மேலே ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் ஊர் தலைவரோட பையன் ரவியும் அவங்க பின்னாடி போறாரு. இங்கே பாரு அக்கிரா, நம்ம அங்கே போகலாம், ஆனால் தூரமாக தான் இருக்கணும், சரியா? ரவி இப்படி சொன்னதை கேட்டு அங்கே ரொம்ப பக்கத்தில் போய் அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க அந்த பொம்பளையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொம்பளை கையில் கட்டியிருந்த ரெண்டு கயிறையும் ஒரு இடத்துல கட்டி வச்சுருந்தாங்க. அப்போது அந்த கிராமத்தாட்கள் எல்லாம் அந்த பேயை கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க.
அகோரி நந்தாவுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அங்க நாலா பக்கமும் இந்த சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த இடத்துக்கு அகோரி பாபா வராரு. அப்போ அவர் கையில வச்சிருந்த அந்த கோலாலன் அந்த பொண்ணை அடிச்சுக்கிட்டே கேக்குறாரு, சொல்லு சொல்லு உனக்கு என்ன வேணும்? சாவு, நீங்க எல்லாருமே சாகணும். அத கேட்டதும் எல்லாரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போ அகோரி பாபாவோட பயங்கரமான குரலை கேட்டு எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அமைதி, இப்ப இப்ப இந்த கிராம தாட்களுக்கு ஒரு ஆபத்தா வந்து நிக்கிறா. இவளை நாம விடுவிக்க முடியாது. ஏன்னா இவ கிளம்பி போயிடுவா, அப்புறம் நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா. அதனால நாம இப்ப இவளை உயிரோட எரிச்சு கொன்னுடுவோம். அகோரி பாபா சொல்றத கேட்டு அங்கிருந்த ஒரு ஆள் முன் வந்து அந்த பொம்பளை மேல மண்ணெண்ணெய ஊத்திடுறாரு. அப்போ அந்த அகோரி பாபாவும் ஆகாயத்தை பார்த்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ மெது மெதுவா வானிலை அப்படியே மாற ஆரம்பிக்குது. அப்போ சத்தமா இடியடிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஆளு கையில விளக்கோட முன்னோக்கி வராரு. அப்போ அகோரி பாபா சைகை பண்ண உடனே அந்த ஆளு அந்த பொம்பளைய எரிச்சிடுறாரு. அப்போ அந்த பொம்பளை கத்துன அந்த சத்தம் அந்த கிராமம் முழுவதும் எதிரொலிச்சது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் வெளியே விளையாடிட்டு இருந்த அவங்களோட குழந்தைகளை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் அவங்க அவங்களோட வீட்டு கதவை சாத்திக்கிட்டு எல்லாரும் இருட்டிலேயே இருந்தாங்க. தன்னோட கண் எதிரிலேயே உயிரோடு இருக்கிற ஒரு பொம்பளை எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அகிராவும் ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரவி அவங்களோட வாயை மூடி அவங்கள அந்த காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறாரு. அகிராவோட கத்துற சத்தத்தை கேட்டு அந்த அகோரி பாபா சொல்றாரு, யார் கத்துனாங்களோ அவங்கள கூப்பிடுங்க. இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பொம்பளையோட சக்தி அவங்களோட உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு, கூப்பிடுங்க. ரவி இதை கேட்ட உடனே அகிராவோட கையை பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா மலைக்கு கீழே கூட்டிட்டு போறாரு. அவங்க ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த அகோரி பாபா சொன்னதை கேட்டு நிறைய பேர் அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. அப்போ ரவி அகிராவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளி வச்சுக்கிறாரு. அவங்கள தேடினவங்க அவங்க தாண்டி போயிடுறாங்க. அவங்க போன உடனே ரவியும் அகிராவும் எழுந்து நிக்கிறாங்க. ரவி, அவங்க அந்த லேடிய உயிரோடவே எரிச்சிட்டாங்க, அப்ப என்ன என்ன பண்ணுவாங்க? இப்படி சொல்லிட்டு அகிரா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரவிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ கவலைப்படாத அகிரா, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ இப்படி சொல்லிட்டு அகிரா ரவியோட கழுத்துல முத்தம் கொடுக்கறாங்க. அப்புறம் மறுபடியும் அகிரா ரவிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்போ அகிரா ஒரு விஷயத்த உணர்றாங்க. ரவியோட முதுகுல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. அப்போ மெது மெதுவா அவரோட உடம்பு நடுங்கிட்டே இருந்தது. ரவிக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அகிரா அப்படியே கொஞ்சம் நடந்துறாங்க. அவங்க பார்க்கும்போது ரவிக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அவரு நடுங்கிட்டு இருந்தாரு. ரவி, என்னாச்சுனுக்கு எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி சொல்லிட்டு அகிரா மெது மெதுவா பின்னோக்கி நடந்து போனாங்க. அகிரா பார்க்கும்போது ரவியோட உடம்பு மெது மெதுவா மாறிக்கிட்டே இருந்தது. அவரோட கண் ரெட் கலர் ஆகி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணோட உடம்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரவியோட உடம்பு மாறி இருந்தது. இப்போ அகிராவுக்கு புரிஞ்சிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லா கஷ்டத்துல இருந்தும் தன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்ன ரவி இப்போ எல்லாரையுமே கொல்ற நிலைமையில இருந்தாரு. அதனால அவங்க ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு காட்டுல இருந்து அந்த கிராமத்தை நோக்கி ஓடி போனாங்க. அகிரா கத்துற சத்தத்தை கேட்டு அகோரி பாபாவோட ஆட்கள் அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. அப்ப ரவி கொஞ்ச நேரத்துக்கு அவரோட உடம்ப முறிக்கிட்டே இருந்தாரு. அப்போ அவர் ஒரு மிருகம் மாதிரி அவங்கள பின்தொடர்ந்து ஓடுறாரு. அகிரா ஓடி ஓடி அவங்க அந்த கிராமத்துக்கே வந்துடுறாங்க. அந்த கிராமத்துல எல்லாரோட வீடும் மூடி இருந்தது. எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே உதவி பண்ண வரல. அப்போ ரவி இவங்களை தேடிக்கிட்டு இவங்களை நோக்கி வரத அவங்க பாக்குறாங்க. ரவி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க அந்த கிராமத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ரவி முன்னாடி நடந்து போயிடுறாரு. அப்போ வண்டியில போயிட்டு இருந்த அவங்களோட அம்மாவை அகிரா பாக்குறாங்க. அவங்க அம்மாவை பார்த்ததும் அகிரா அவங்க அம்மாவை நோக்கி போறாங்க. அப்போ ரவி இதை பார்த்துடுறாரு. அகிரா எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவோட வண்டியை நிறுத்திடுறாங்க. அகிராவை இந்த நிலைமையில பார்த்து அவங்களோட அம்மா அவங்க வண்டியில இருந்து கீழே இறங்கி வந்து அகிராவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்போ ரவியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரவி அவங்கள தாக்க போகும்போது திடீர்னு அகோரி பாபாவோட ஆட்கள் நாலு பேர் அவங்களுக்கு கவசமா அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. ஒருத்தரோட கையில விளக்கு, ரெண்டு பேரோட கையில வாள் இருந்தது. இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு நொடி ரவி நின்னுடுறாரு.
அப்போ அவர் அந்த இடத்துல ஒரு விலங்கு மாதிரி ரொம்ப சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த அகோரி பாபாவோட ஒரு ஆள் அகீரோவோட கையில அந்த விளக்க கொடுக்கறாரு. அப்போ இன்னொரு ஆள் கையில கயிறை எடுத்துட்டு ரவியை நோக்கி போறாரு. அவங்க நாலு பேர் ரவியை சுத்தி நிக்கிறாங்க. ரவியை கட்டி போறதுக்காக அவங்க கயிறை தூக்கி வீசும் போது ரவி திடீர்னு ஒரு விருப்பமா மாறி அந்த நாலு பேரையும் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அகோரி பாபாவோட நாலு ஆட்களையும் தாக்கி அவர் கொடூரமா கொண்டுடுறாரு. இவங்க நாலு பேரும் கொடூரமா சாகிறத தன்னோட கண் முன்னாடியே பார்த்த அகீரோவோட அம்மா தான் கையில விளக்கை எடுத்துக்கிட்டு முன்னோக்கி போறாங்க. அப்போ ரவியும் அவங்க ரெண்டு பேருக்கும் எதிரில் வந்து நிற்கிறாரு. அவர் அவங்கள தாக்க போகும்போது அகீரோவோட அம்மா நெருப்ப காமிச்சு பயமுறுத்துறாங்க. அப்ப அவங்க கிராம தாட்கள் கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு உங்களோட ஊரு இந்த ராட்சசியோட கையில கிடைச்சு எதுக்காக அப்படி துடிக்குது தெரியுமா? ஏன்னா நீங்க எல்லாம் நல்லது நம்புறதை விட கெட்டதுதான் ரொம்ப நம்புறீங்க. நம்ம தசரா மற்றும் திவாலி நம்ம நல்லதுக்காகத்தான் செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறத பார்த்து கெட்டதோ தூரமே இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே இருட்டுல தள்ளுறீங்க, உங்க கூட இருக்க வேண்டிய ஜனங்களை தூரம் வைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு திவாலி, அந்த நாள் நெருங்கிடுச்சு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியோ எல்லா பேயும் வெளியே துரத்துறதுக்கான நாள். என்ன யோசிக்கிறீங்க? உங்க வீட்ல இருக்கிற பேய விரட்டுங்க திவாலி பேரோட. அந்த ஆபீசர் சொன்னதை ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஊர் தலைவர் அங்கேயே நின்னு கத்தி சொல்றாரு, கிராம தாட்களே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, என் பையன் சத்தாலும் பரவாயில்ல, நம்ம வழக்கத்தை நாம மாத்திக்கவே கூடாது. நான் சொல்றது எல்லாருமே கேளுங்க. வீட்டை இருட்டா வச்சுக்கிட்டா பேய வெளிய துரத்த முடியாது. வீட்டுக்குள்ள எல்லாருமே தீபத்தை ஏத்தி விடுங்க. தலைவரே, இந்த ஆபீசர் சொல்றது சரிதான். இத்தனை வருஷமா இதெல்லாம் கடைபிடிச்சு யார் உயிரோட இருக்காங்க? எல்லாரும் செத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப இவங்க சொல்றதை கேட்டு வாழ்வோன்னு நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம இதை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே. அந்த இடத்துல இருந்த அந்த தாத்தா சொன்னதை கேட்டு கிராம தாட்கள் எல்லாரும் விளக்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருட்டால சூழப்பட்ட அந்த கிராமம் அப்படியே மெது மெதுவா வெளிச்சத்துக்கு வருது. ஒரு சிலர் வீட்டுக்கு வெளியே விளக்கேத்த ஆரம்பிச்சாங்க, ஒரு சிலர் வீட்டுக்கு மேல விளக்கேத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ மெது மெதுவா அந்த கிராமம் முழுவதும் ஒளி பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னொரு பக்கம் தன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த ஆபீசர் தான் கையில அந்த விளக்க வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் மெது மெதுவா விளக்கேத்துறத பார்த்து ரவிக்குள்ள இருக்கிற அந்த பேய் மெது மெதுவா அழிஞ்சுக்கிட்டு இருந்தது. தீபாவளி அன்னைக்கு ஒளி பரவிட்டு இருக்கிறதால அவருக்குள்ள இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே போயிட்டு இருந்தது. அடுத்த நிமிஷமே அவருக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து சக்தி வெளியே போனது. அப்போ திடீர்னு ரவி மயங்கி அதே இடத்துல கீழே விழுந்துடுறாரு. அப்போ அகீரா அவரை காப்பாத்துறதுக்காக வேகமா அவரை நோக்கி ஓடுறாங்க. அகீராவோட அம்மா அகீராவை தடுத்து நிறுத்தல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தீபாவளியால பரவன ஒளி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா கெட்ட சக்தியையுமே அழிச்சிடுச்சு. டூடு டிவி குடும்பத்தினர் உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.